ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.19 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். முதல் கணக்கில் என்ன கொடுத்துருக்கோம்? ஏ காமா பி என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ஏபியின் வரிசையை காண். ஏயின் வரிசை கொடுத்துருக்காங்க, பியின் வரிசை கொடுத்துருக்காங்க. ஏபியின் வரிசை என்னன்னு பாரு. ஏ வரிசை பி வரிசை கொடுத்துருக்காங்க. ஏ அணி வரிசை, பி அணியின் வரிசை கொடுத்துட்டு ஏபி பெருக்குனா அதனுடைய வரிசை என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. செய்வோமா? முதல் கணக்கு 3/3. பியின் வரிசை 3/3. அப்ப ஏபியின் வரிசை அப்படின்னா என்ன செய்யணும்? ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டு இதனுடைய நிரல்களுடைய எண்ணிக்கையும் இதனுடைய நிறைகளுடைய எண்ணிக்கையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன ஆன்சர் இருக்கோ அதை எழுத முடியும். அதுதான் ஏபியின் வரிசை. ஓகே, ஃபர்ஸ்ட் சம். அதே போல செகண்ட் சம். ஏயின் வரிசை 4×3, பியின் வரிசை 3×2. ஸோ ஏபியின் வரிசை நாலு இன்ட்டு மூணு, 3×2, 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 4/2 தான் அதோடைய ஆன்சர். ஓகே, ஏபியின் வரிசை செகண்ட் சம். இந்த நிரலுடைய எண்ணிக்கையும் இந்த நிறையுடைய எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் தான் நம்மளால் பெருக்கவே முடியும். தேர்ட் சம். ஃபோர் பை டூ, 2/2. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 4/2 கிடைக்கும். ஓகே, தேர்ட் சம். அடுத்து ஃபோர்த்து சம். ஃபோர் பை ஃபைவ், 5/1. இந்த 5 கேன்சல் ஆகிட்டு 4/1 வரும். ஃபோர்த்து சமுக்கு ஏபியின் வரிசை 4/1. ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து சம். 1/1, 1/3. இதனுடைய நிரல் இதனுடைய நிறை போக மீதம் ஏபியின் வரிசை. ஒன் பை த்ரீ ஃபிஃப்த்து சம். ஓகேவா? அப்போ இதில் இருக்க நிரலையும் நிரலுடைய வரிசையும் அங்கே இருக்க நிறையினுடைய வரிசையும் சமமாக இருக்கும். அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு மனசுலேயே இதனுடைய நிறை பை அதனுடைய நிரல் போட்டு. ஓகே,